الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسول الله أما بعد கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த உலகத்திலே வாழும் பொழுது பல ஆசைகளுடன் பல கற்பனைகளுடன் வாழ்கிறோம். நான் அப்படி இருக்க வேண்டும், இப்படி வாழ வேண்டும், இவரை போல் இருக்க வேண்டும், உலகத்தில் மக்களுக்கு மத்தியில் நல்ல கண்ணியத்துடன் இருக்க வேண்டும் என்றெல்லாம் பல ஆசைகள் இருக்கும். ஆனால் இந்த எல்லா ஆசைகளை விட பிரதானமான இரண்டு ஆசைகள் மனிதனின் அடி உள்ளத்தில் இருக்கிறது. முதலாவது, அவனுடைய ரிஸ்க் விஸ்தீர்ணமாக்கப்பட வேண்டும். இரண்டாவது, அவன் நீண்ட நாட்கள் இந்த உலகத்திலே வாழ வேண்டும், ஆயுள் நீடிக்கப்பட வேண்டும். இந்த இரண்டு ஆசைகள் மனிதனின் ஆள் உள்ளத்திலே குடிகொண்டிருக்கின்றன. கண்ணியமானவர்களே, இந்த இரண்டு விடயத்தை அடைவதற்காக மனிதன் தன்னுடைய பெற்றோரை இழக்கிறான், மனைவியை இழக்கிறான், குழந்தையை இழக்கிறான், சந்தோஷத்தை இழக்கிறான். முழு நாளும் இந்த ரிஸ்க் விஸ்தீர்ணமாக்கப்பட வேண்டும், பிற்காலத்தில் நான் சந்தோஷமாக வாழ வேண்டும், என்னுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக பல கஷ்டங்கள், பல தியாகங்கள், பல சுமைகளை இவன் சுமக்கிறான். ஆனால் சகோதரர்களே, இந்த இரண்டு விடயம், ரிஸ்க் விஸ்தீர்ணமாக்கப்பட வேண்டும், ஆயுள் அதிகரிக்கப்பட வேண்டும், இந்த இரண்டும் எவ்வாறு நடக்கும், எவ்வாறு சாத்தியமாகும் சகோதரர்களே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரண்டிற்கும் சிறந்த ஒரு தெளிவை கூறியிருக்கிறார்கள். முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய ரிவாயத், அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் சர்ரஹு அய்யுமத்தலஹு ஃபி உம்ரிஹி வயுஸாத ஃபி ரிஸ்கிஹி. தன்னுடைய வாழ்நாள் அதிகரிக்கப்பட வேண்டும், தன்னுடைய ரிஸ்க் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த இரண்டு விடயம் எதில் இருக்கிறது தெரியுமா? ஃபல்யபுர்ர வாலிதை வல்யசில் ரஹிமஹு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இரண்டிலும் உங்களுக்கு பரக்கத் ஏற்படணுமா? ஃபல்யபுர்ர வாலிதை தன்னுடைய பெற்றோருடன் நல்ல முறையில் நடக்கட்டும், வல்யசில் ரஹிமஹு தன்னுடைய உறவினர்களோடு சேர்ந்து நடக்கட்டும் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, நாம் இந்த இரண்டுடைய சந்தோஷத்தை தேடி எங்கெல்லாம் நாம் செல்கிறோம், ரிஸ்க் விஸ்தீர்ணமாவதற்காக வேண்டி எவ்வளவு கஷ்டங்கள் சகோதரர்களே. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு சிறந்த ஒரு பதிலை சொன்னாங்க, நீ தாய் தந்தையருடன் நல்ல முறையில் நடந்து கொள், உன் ஆயுள் அதிகரிக்கப்படும். தாய் தந்தையுடைய சிறந்த முறையில் கவனித்துக்கொள், உன்னுடைய ரிஸ்க் விஸ்தீர்ணமாக்கப்பட வேண்டும். உறவினர்கள் உன்னுடன் வெட்டி வாழ்கிறார்களா? ஒட்டி வாழு, ஒட்டி வாழ்ந்தால், சேர்ந்து வாழ்ந்தால் உன்னுடைய ஆயுள் அதிகரிக்கப்படும், ரிஸ்க் விஸ்தீர்ணமாக்கப்படும். ஆக சகோதரர்களே, இந்த இரண்டு அமலையும் நாம் பேணுதலாக செய்து வருவோமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துன்யாவிலும் ஆஹிராவிலும் சிறந்த கூலிகளை நமக்கு கொடுப்பதற்கு காத்திருக்கிறான். வ ஆஹிரு தஅவாயா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.